வெல்கம் டு அபூர்வாஸ் நல்லா பாகம். இன்றைக்கி நம்ம நல்லா சுவையான தக்காளி சாம்பார் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தக்காளி விலை மலிவாக இருக்கிற சமயத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி தோசையோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், செய்கிறது ரொம்பவே சுலபமாக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்தை நம்ம பண்ணி முடிச்சிடலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது தக்காளி சாம்பார் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி நல்லா பழுத்த தக்காளி, நல்லா அந்த மாதிரி பழுத்த தக்காளி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற தக்காளியாக பார்த்து 5 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அது மேலே இருக்கிற தோல் அந்த மாதிரி பீலர் வச்சுட்டு மேலே நம்ம நீக்கிட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தோலோட கூட பண்ணலாம். தோலோட பண்ணும்போது தோல் வந்து திப்பி திப்பியாக நமக்கு வாயில் அகப்படுற மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது. இந்த மாதிரி நம்ம அந்த தோலை எடுத்துகிட்டு செய்யும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். அந்த திப்பிகள் எதுவுமே இல்லாமல் அந்த தக்காளி சாம்பார் டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம பீல் பண்ணி எடுக்கும்போது நல்லா ஈஸியாகவே வரும். கொஞ்சம் ரொம்ப பழுத்த தக்காளியாக இருந்துச்சு நம்ம எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கொஞ்சம் நல்லா பழுத்து கெட்டியமாக இருக்கிற தக்காளினா நல்லா ஈஸியாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த 5 தக்காளியிலுமே நான் மேலே இருக்கிற தோலை எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன். இப்போ அந்த தக்காளியை நம்ம கட் பண்ணிவிட்டு அதில் உள்ளதான் நடுவில் காம்பு பாகத்தை நம்ம நீக்கிட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா தக்காளியுமே அந்த காம்பு பாகத்தை நம்ம நீக்கிட்டு எடுத்துப்போம். இப்போ இந்த மாதிரி காம்பு பாகத்தை நீக்கிய தக்காளியை அதை மிக்சி கப் வச்சுருக்கேன், அதில் நம்ம இந்த மாதிரி 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நான் இப்போ எல்லா தக்காளியுமே அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மிக்சி கப்பில் சேர்த்து வச்சுருக்கேன். அந்த பல்ஸில் போட்டு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி நுரைச்சி வரும், ரொம்ப மையவும் அரைக்கக்கூடாது. பல்ஸில் போட்டு நம்ம எடுத்தோன்னா லைட்டாக மஞ்சி வரும், நமக்கு பார்க்கும்போது கொஞ்சம் திரித்திரியாக தெரியும். அந்த மாதிரி தான் மைய வச்சுக்கணும். இப்போ நான் இதை பல்ஸில் போட்டு திரித்திரியாக மைய வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பல்ஸில் போட்டு திரித்திரியாக மைய வச்சு எடுத்து காமிக்கிற பாருங்கள். நமக்கு நுரைச்சி எதுவும் இல்லை, அதே சமயத்தில் நல்லா தக்காளி மஞ்சள் இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நைஸாக தெரியும். இந்த தோலோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு திப்பி திப்பியாக இருக்கும். அது பரவாயில்லனா நீங்கள் அப்படியே கூட அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி சாம்பார் தாளிக்கிறதுக்கு நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு, அதில் தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சிட்டு இந்த உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரணும். இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிட்டு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்துருச்சு. நான் 4 பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி 2 கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டு பச்சை மிளகா நல்லா கலர் மாதிரி வதங்கி வரணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். நீங்கள் மிளகாய் நிறைய இருக்குது, காரமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. நம்ம நிறைய தக்காளி சேர்த்துருக்கோம், தக்காளியில் புளிப்பு இருக்கும். அந்த புளிப்புக்கு இவ்வளவு காரம் சேர்த்தோம்னா தான் அந்த புளிப்பு நமக்கு அவ்வளோவா தெரியாமல் இருக்கும். நம்ம இட்லி தோசையோடு வச்சு சாப்பிடும்போது இந்த மாதிரி பச்சை மிளகாவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பச்சை மிளகா பார்த்திங்கன்னா நல்லாவே பாருங்கள் கலர் மாதிரி இருந்தால் வெள்ளையாக மாறி வரும். அது வரைக்கும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கி வந்துட்ட பிறகு நான் இதில் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக கலர் மாதிரி வதங்கி வந்துச்சுன்னா போதும், நம்ம ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் லேசாக நிறம் மாதிரி வதங்கி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுன்னா போதும். இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு வாசனைக்காக நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் வச்சுருந்தீங்கன்னா அது கூட சேர்த்துட்டு கலந்து விட்டுறோம். லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு அது கூடவே மிக்சிக்காய் பழசிட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே இந்த தக்காளி சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருந்துச்சு நம்ம இட்லி மேலேயோ தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். கொதிச்சு வரும்போது நீங்கள் உங்களுக்கு என்ன கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி கூட ஊற்றிட்டு பண்ணிக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு இந்த தக்காளியோட பச்சைத்தன்மை கொதிச்சு வரணும். 1-5 நிமிஷம் கொதிச்சதுனாலே போதும், நல்லா பச்சைத்தன்மையெல்லாம் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 1-5 நிமிஷமாக நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கலர் பாருங்கள், எவ்வளோ நல்லா பழுத்த தக்காளி சேர்த்ததுனால நல்லா அருமையான கலர் வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும், நம்ம இட்லி மேலே தோசை மேலே போட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துட்ட பிறகு இதில் நான் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். நமக்கு நல்லா குயிக்காக நல்லா டேஸ்ட்டாக 10 நிமிஷத்தை செய்யக்கூடிய தக்காளி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தக்காளி நமக்கு ரொம்ப சீப்பாகவே கிடைக்குது. இந்த சமயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.